அபாரக் கருணா சிந்தும் ஞானகம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் அக்ஷய திருத்தியை அன்று நாம் என்ன செய்தால் நம்முடைய கடன்கள் அடையும் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுடைய அத்வைதா 786 அக்ஷய திருத்தியைக்கு ஒரு பூஜையை அப்லோட் செய்திருக்கிறேன், அந்த வீடியோவையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல்லையே நகைகள் சேருவதற்கும் அக்ஷய திருத்தியை என்று எந்த தானம் தந்தால் நமக்கு புண்ணியம் அதிகமாகும் சொல்லிட்டு 2 வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோக்களுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த வீடியோக்களையும் பாருங்கள். ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய புண்ணியங்களை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். அக்ஷய திருத்தியை என்று நாம் எந்த பூஜைகள் செய்தாலும் அதனுடைய பலன்கள் என்பது நமக்கு அதிகப்படியாக இருக்கும். நம்மளுடைய பரிகார சாஸ்திரத்தில் ரிஷிகள் வந்து அக்ஷய திருத்தியை என்று நிறைய பூஜைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா அப்லோடு செய்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, அக்ஷய திருத்தியை என்று வீட்டில் துளசி செடி இதற்கு முன்பாகவே நீங்கள் வைத்து விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த துளசி செடிக்கு நீங்கள் பூஜையை செய்யணும். என்ன பூஜை அப்படின்னு கேட்டால், தினந்தோறும் மாலை நேரத்தில் துளசி செடி இடத்துல ஒரு தீபத்தை வந்து ஏற்றணும். அந்த தீபம் நெய் தீபமாக இருக்கணும். தினந்தோறும் மாலை நேரத்தில் துளசி செடிக்கிட்ட நெய் தீபத்தை ஏற்றும்போது பேங்க் பேலன்ஸ் என்பது அதிகரிக்கும், கடன்கள் என்பது அடையும். அதனால் இந்த அக்ஷய திருத்தியில் இருந்து வரும் வருடம் அக்ஷய திருத்தியை வரைக்கும் தினந்தோறும் மாலை நேரத்தில் ஏற்றுங்க, உங்களுக்கே நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும். ஒருவேளை 1-2 நாட்கள் ஏற்ற முடியல அப்படின்னு சொன்னாக்கா பரவாயில்ல, ஆனால் தொடர்ந்து கண்டினியூவாக வந்து ஏற்றணும். பெண்கள் ஏற்ற முடியல அப்படின்னு சொன்னால் கூட ஆண்கள் வந்து ஏற்றலாம். அதனால் ஆண்களையும் நீங்கள் ஏற்ற சொல்லுங்கள், மாலை நேரத்தில் ஏற்றலாம். யாரோ ஒருவர் ஒரு தீபத்தை ஏற்றினா போதும், 2 வத்திகள் ஒன்றாக இணைத்து நல்ல பசும் நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றணும். பசும் நெய் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா நல்ல நெய்யை மட்டுமே பயன்படுத்தி தீபத்தை ஏற்றணும். இறைவனுக்கு நாம் செய்யும்போது எப்பொழுதும் நாம் வந்து எப்படி நல்லதாக சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இறைவனுக்கும் சுத்தமான நல்ல குவாலிட்டியான பொருளால் தான் நாம் வந்து இறைவனுக்கு எதையுமே செய்யணும். அதனால் நல்ல நெய்யை பயன்படுத்தி தினந்தோறும் இந்த விளக்கை ஏற்றுங்க. இந்த விளக்கு ஒரு 1/2 மணி நேரம், கால் மணி நேரத்திலிருந்து 1/2 மணி நேரம் சுடர் விட்டு எரிந்தால் போதும், அதுவே மலை ஏறிடும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக பணவரவு அதிகரிக்கும், பேங்க் பேலன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எல்லாருமே இந்த எளிமையான பூஜையை செய்து பயன்பெறுங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபிரியவாச்சாரிய.